வணக்கம், நான் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்கள், இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களின் டயர்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் உண்டா, அதாவது தயாரிப்பு தேதி உண்டா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டயர்கள்ல எந்த இடத்துல தயாரிப்பு தேதி இருக்கும், அதை நாம எப்படி பாக்குறது அப்படின்ற விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா நாம வந்து ஒரு மளிகை கடையில போய் ஒரு பொருட்கள், உணவுப் பொருட்கள் வாங்கினா கூட, ஒரு 10 ரூபாய் பேக்கெட் ஐட்டம் வாங்கினா கூட, நாம அதுல வந்து மேனுபேக்சரிங் டேட் பார்ப்போம் இல்லையா, அது தயாரிப்பு தேதி என்ன அப்படின்னு பார்த்து தான் வாங்குவோம். ஆனா அந்த டயர்கள் வாங்கும்போது மட்டும் நிறைய பேர் வந்து இந்த மேனுபேக்சரிங் டேட், தயாரிப்பு தேதி பாக்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்றேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தயாரிப்பு தேதியில இருந்து ஒரு டயர் எத்தனை ஆண்டுகள் உபயோகப்படுத்தலாம், அதாவது எக்ஸ்பிரி இயர் என்ன அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்கன்னா, நம்ம இந்த தயாரிப்பு டேட் இருக்கு இல்லையா, மேனுபேக்சரிங் டேட்டா எப்படி பாக்குறது அப்படிங்கறத பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் என்னுடைய கார் டயர்லயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதை நீங்க கிளியரா பாத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வைத்திருக்கக்கூடிய வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த டயர்களையும் வந்து நீங்க மேனுபேக்சரிங் டேட்டை எளிமையா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா ஒரு டயர் வாங்க போகும் பொழுது இனிமே நீங்க இந்த மேனுபேக்சரிங் டேட்டா பார்த்து வாங்குங்க. வாங்க, இந்த முதல்ல வந்து நம்ம வண்டியில இந்த கார்ல உள்ள டீடைல்ஸ் நம்ம பாத்துறோம். இந்த டயர்ல உள்ள டீடைல்ஸ் முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த கார் டயர்ல உள்ள மேனுபேக்சரிங் டேட் பார்க்கலாம். இந்த டயர் வந்து பிரிட்ஸ்டோன் டயர், டியூப்லெஸ் ஸ்டீல் பெல்டட் ரேடியல். ஓகேவா, பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம டூ வீலர் டயராக இருக்கட்டும், கார் டயர், இல்லை கனரக வாகன டயராக இருக்கட்டும், எல்லா டயர்கள்லையுமே உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர்ஸ் மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ்கள் ஏகப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கும். சிலது பார்த்தீங்கன்னா கண் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும், சிலது ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த பார்த்தீங்களா, ரொம்ப சிறிய எண்களாக இருக்கும். அதை பற்றிலாம் நமக்கு தேவையே இல்லை, அந்த மாதிரி சிறிய எண்கள் நமக்கு தேவையே இல்லை. நமக்கு எளிமையாக பார்க்கக்கூடிய எண்கள் மட்டுமே நமக்கு தேவைப்படுகிறது. அப்படி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நம்பர் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எண்கள் இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 175/65R15/814 இருக்கா. இதை பத்தி நான் ஏற்கனவே என்னுடைய சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 175 இருந்தாலும் இப்ப சொல்லிடுறேன், 175 mm அப்படிங்கிறது டயருடைய அகலம், 65 அப்படிங்கிறது ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 175 mm 65% சைடு ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் அப்படிங்கிறது ரேடியல், 15 அப்படிங்கிறது இன்னர் டயாமீட்டர் ஆஃப் த டயர். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துங்க. இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் டேட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் ஈஸியாக பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பாருங்கள், இந்த எண்கள் எளிமையாக பார்க்க முடியுதா? அதே மாதிரி மேலே பாருங்கள், இந்த எண்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கா? இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டை குறிக்கக்கூடிய எண்கள். பல கார்களில் பார்த்தீங்கன்னா டிஓடி அப்படின்னு போட்டிருக்கும், டிஓடி அப்படின்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் நிறைய எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். எத்தனை எண்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய 4 எண்கள் மட்டுமே மேனுஃபேக்சரிங் டேட். இப்போ இந்த டயரில் பார்த்தீங்கன்னா 4WYUCFE2916 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பல டயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த எண்களுக்கு முன்னாடியும் நிறைய எண்கள் வந்துடும், அது மாதிரி இங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்களும் நிறைய வந்துடும். எத்தனை எழுத்துக்கள், எத்தனை எண்கள் வந்திருந்தாலும் கடைசியில் இருக்கக்கூடிய 4 இந்த எண்கள் மட்டுமே வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டை குறிக்கக்கூடியது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக இருக்கக்கூடிய 2 எண்களை எடுத்துக்கோங்க. இது வந்து 16 அப்படின்னா 2016 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும், 2016 வருஷம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ளது 9வது மாதமா, அதுக்கு முன்னாடி உள்ளது 2ஆம் தேதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இதை வந்து 29 அப்படின்னு எடுத்துக்கிடணும், 29வது வாரம், அதாவது வீக்ஸ், 29வது வாரம் தயாரிக்கப்பட்டுள்ளது. 2016 வருடம் 29வது வாரம் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு 4 வாரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது 29வது வாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம். அப்போ இந்த டயர் வந்து ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் 2016 வருடம் தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி தான் உங்களுடைய கார் டயர்களில், டூ வீலர் டயர்களில், கனரக வாகன டயர்களில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு கம்பெனிகள்லேயும் வந்து இந்த மாதிரி எண்கள் வந்து வேறுபடும். ஆனால் எப்படி வேறுபட்டாலும் நீங்கள் எளிமையாக எடுத்துக்கிடலாம், கடைசி 4 நம்பர் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். சில நேரங்களில் நிறைய எண்கள் இருக்கும்போது ஒரு குழப்பம் வரும், நிறைய எண்கள் இருக்குது இதில் எது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு 2001 அப்படின்னா நம்ம கடைசியில் உள்ள 01 எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ 2022 அப்படின்னா அந்த கடைசியில் உள்ள 22 அப்படின்னு சொல்லி இந்த கடைசியில் இருக்கும்.
ஒருவேளை 2025னா 25 இருக்கும், 2030னா 30 இருக்கும். இந்த கடைசி சீரியல் நம்பரை வச்சே நீங்க ஓரளவுக்கு எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். சோ வருஷம் அதுக்கு முன்னாடி உள்ளது வாரம் அப்படிங்கறத நம்ம எளிமையா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இன்னைக்கு என்னுடைய கார் டயர்ல நீங்க manufacturing டேட் பாத்தீங்க இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய வாகனங்களான இருசக்கர வாகனங்கள், கார்கள், கனரக வாகனங்கள், இப்படி எந்த வாகனங்களுடைய டயரா இருந்தாலும் சரி நீங்க manufacturing டேட்டை வந்து இனி எளிமையா பாத்துக்கிடலாம். அது மட்டும் இல்லாம டயர்கள் புதுசா வாங்க போகும் பொழுதும் நீங்க கடைகளுக்கு வாங்க போகும் பொழுதும் இனிமே வந்து நீங்க manufacturing டேட் பார்த்து வாங்குங்க. இப்போ உங்களுக்கு ஒரு இன்னொரு கேள்வி வரும், manufacturing செய்யப்பட்ட நாள்ல இருந்து எவ்வளவு நாளுக்குள்ள அந்த டயர் என் கைகளுக்கு கிடைக்கணும்? இப்போ எந்த ஒரு பொருளுமே வந்து தயாரிச்ச உடனே நம்ம கைகளுக்கு கிடைக்காது இல்லையா? இப்போ ஒரு டயர் ஃபேக்டரியில தயாரிக்கப்பட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டீலருக்கு வந்து அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகளுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய லாங் ப்ராசஸ் இருக்கு. அப்போ உடனே எல்லாம் கையில கிடைச்சிடாது. அப்போ எவ்வளவு நாட்களுக்குள் நான் வாங்கினா இந்த டயர் வந்து எனக்கு குவாலிட்டியா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயர் மேனுபேக்சரிங் செய்யப்பட்ட நாளிலிருந்து 6 மாதங்கள், குறைந்தது 6 மாதங்கள் முதல் அதிகபட்சம் 2 வருடங்களுக்குள்ள உங்க கைகளுக்குள்ள கிடைச்ச அந்த டயர் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். சிலர் வந்து 3 வருஷம் வரைக்கும் சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், 2 வருடங்களுக்குள் அந்த டயர் உங்களுக்கு கைகளுக்கு கிடைச்சா அது ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். அடுத்ததை நம்ம பார்க்க போறது டயருடைய ஆயுட்காலம் எவ்வளவு. மேனுபேக்சரிங் செய்யப்பட்ட நாள்ல இருந்து இந்த டயருடைய மொத்த ஆயுள் காலம் எவ்வளவு, எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த டயரை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படிங்கிற கேள்வி வந்துருது. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, NHTSA அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது நேஷனல் ஹைவே டிராபிக் சேஃப்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டயர் தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து 6 வருடங்கள் வரை நீங்க உபயோகிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு அமைப்பான பிரிட்டிஷ் ரப்பர் மேனுபேக்சர் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டயர் தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து 10 வருடங்கள் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஆனா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், ஒரு டயரை வந்து நீங்க 10 வருடங்கள் வரை உபயோகிச்சுக்கலாம். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கு வந்து ஒரு பொருளுடைய தரம் மற்றும் குவாலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. அதோடைய அதிக உழைப்பு என்பது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்படிங்கறதுனால ஒரு டயரை வந்து நீங்க 10 வருடங்கள் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இன்னொரு க்வெஸ்சன் உங்களுக்கு வரும், நான் வந்து கார் வச்சிருங்க சார், நான் வந்து ஒரு கார் வாங்கி இந்த டயர் மாட்டினது வந்து மொத்தமே நான் 5000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கேன். டயர் வந்து புதுசா இருக்கு, பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, டயர் நல்லா இருக்கு, இந்த டயரை நான் கண்டினியூவா யூஸ் பண்ணலாமா? டயர் வாங்கி 10 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா டயர் நல்லா இருக்கு, தொடர்ந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, 100% கண்டிப்பா அதை யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டயருடைய தனித்தன்மை என்பதே ஒரு விதமான பிளெக்சிபிலிட்டி அண்ட் கிரிப் தன்மை. ஒரு பல்லி வந்து செவத்துல ஒட்டியிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரிப் வந்து ரோட்ல கிரிப் பண்ணி கொண்டு போறது தான் டயருடைய வேலையே. அது நிறைய பேருக்கு வந்து அதை யோசிக்கிறது இல்ல, அவங்க டயர் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு நினைச்சு அப்படியே வச்சு ஓட்டுறாங்க. 10 வருடங்கள் தாண்ட பிறகு இந்த டயருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளெக்சிபிலிட்டி போயிடும், அந்த கிரிப் தன்மை வந்து போயிடும். அது வந்து அந்த ரப்பரோட ட்ரெட் இருக்கு இல்லையா, அந்த மேல வந்து ட்ரெட் இருக்கும், அந்த ட்ரெட் வந்து கட்ட மாதிரி ஆயிரும், மரக்கட்ட மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி மரக்கட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டயரை வந்து நீங்க சாலைகளில் ஓட்டும் பொழுது பிரேக் அடிச்சுன்னா பிரேக் பிடிக்கவே பிடிக்காது. மழைக்காலங்களில் மணல் பகுதிகளில் வந்து பிரேக் பிடிக்கவே பிடிக்காது, அதனால பெரும் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால 10 வருடங்களுக்கு மேல எந்த ஒரு டயரையுமே வந்து நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தா கூட, புதுசா இருந்தா கூட தூக்கி தூர போட்டுருங்க. ஒருவேளை நீங்க டயரை வாங்கி வச்சு வீட்டிலேயே வச்சிருக்கீங்க, பத்திரமா 10 வருஷமா வச்சிருந்தீங்கன்னா கூட அந்த டயரை தூக்கி தூர போட்டுடலாம், யாருக்கும் இலவசமா கூட கொடுத்துடாதீங்க. இது எல்லாமே வந்து ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக, பொருளை விட நம்ம உயிர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் 2 விஷயம் பார்த்தீங்க, ஒன்று நம்ம தயாரிப்பு தேதி எப்படி பார்க்கறது, ரெண்டாவது தயாரித்த பிறகு இந்த மொத்த அந்த டயரோட ஆயுள் காலம் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். மேலும் இந்த டயரை வந்து எவ்வளோ நாட்களுக்குள்ளே நம்ம கைகளில் கிடைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.